நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. மக்கள் மனதில் பல கேள்விகள், அதில் சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல இதோ வருகிறார் மாவலி மன்னன். வணக்கம் பிக் பாஸ். பிக் பாஸா? என்ன மச்சரே, என்னை கிண்டல் செய்கிறீர்களா? ஐயையோ, இல்லவே இல்லை மன்னா. எனக்கு எல்லாமும் ஆன பாஸ் என்று உங்களை கூறினேன். இணைய உலகில் இப்பொழுது அதுதான் பேச்சு. அடைத்து வைக்கிறார்களாம், அழுகிறார்களாம், எனக்கு யாரும் இல்லை என்று புலம்புகிறார்களாம். ஒன்றும் புரியவில்லை மன்னா. அமைச்சரே, எல்லாம் நாடகம் என்று உமக்கு தெரியாதா? இவ்வளவு பெரிய தேசத்தையும் அதன் மக்களையும் திடீர் திடீரென எடுக்கும் முடிவுகள் மூலம் மாட்டி வைக்கிறாரே ஒருவர், அவர்தான் பிக் பாஸ். நம் நாடே இப்பொழுது பிக் பாஸின் வீடு போலதான் இருக்கிறது. நினைத்தால் எதையும் ஒரே நாளில் தடை செய்கிறார், எதையும் சில நாட்களில் நடைமுறைப்படுத்துகிறார். ஆம் அண்ணா, சரியாக சொன்னீர்கள். ஜிஎஸ்டியால் விலைகள் உயர்ந்ததாக பதறும் மக்கள் ஒரு புறம், ஜிஎஸ்டியால் வரி ஏய்ப்புகள் குறையும் என்று சொல்லும் நிபுணர்கள் ஒரு புறம், ஜிஎஸ்டியை வரவேற்பதா வருந்துவதா? அமைச்சரே, நோக்கத்தால் நன்மையும் நடைமுறைப்படுத்துதலில் தொல்லையும் இருக்கிறது. மக்கள் வரவேற்கலாம், வருத்தப்படலாம். இதற்கெல்லாம் மக்கள் பழகிவிடுவார்கள் என்பதை 500-1000 ரூபாய் நோட்டு விவகாரத்தில் ஆழம் பார்த்தவர் மோடி. யாருடைய வருத்தத்தையும் பற்றி கவலைப்படாமல் தனது செயல்பாடுகளை தானே வரவேற்று வாழ்த்தும் பாஜக. வரவேற்பு என்றதும் நினைவுக்கு வருகிறது மன்னா, அமெரிக்காவுக்கு சென்ற பிரதமர் மோடியை வரவேற்று தன் மாளிகையில் சிறப்பு விருந்தெல்லாம் கொடுத்தார் டிரம்ப். இஸ்ரேலிலோ அவருக்கு கவனிப்பு இன்னும் சிறப்பாக இருந்ததே. மூவருக்கும் பல விஷயங்களில் ஒரே பார்வை, ஒரே அணுகுமுறை. அதனால் பிடித்து போயிருக்கும் அமைச்சரே, இஸ்ரேலின் மிகப்பெரிய ஆயுத சந்தையாக இந்தியா இருக்கிறது. அமெரிக்காவின் நாட்டாண்மைத்தனமும் உலகம் அறிந்ததே. இந்தியா இரையாகாமல் இருந்தால் சரி. ஆம் அண்ணா, அமெரிக்காவின் நாட்டாமைத்தனம் ஒரு புறம் இருக்க, நம் நாட்டில் ஒரு ஆளுநரின் நாட்டாமைத்தனம் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறதே. அதிகாரியாக இருந்த ஆளுநராகியவர் அதிகாரத்தை அளவில்லாமல் காட்டுகிறார். டெல்லி தேர்தலில் தோல்வி கண்ட பிறகு புதுச்சேரி ஆளுநரான கிரண்பேடி அங்கு மக்களின் வாக்குகளை வென்று ஆட்சி அமைத்திருக்கும் முதல்வருடன் தொடர்ந்து மோதல் போக்கை கடைபிடிப்பது சரியா? இதுவும் பிக்பாஸின் வேலைத்தான் அமைச்சரே. தனது எஜமானர் மோடியின் ஆதரவுடன் பரமசிவன் கழுத்து பாம்பாக இருந்து கொண்டு யூனியன் பிரதேசம் தந்துள்ள அதிகாரத்தை முழுமையாக வசமாக்கிக் கொள்வதில் முனைப்பு காட்டுகிறார் கிரண்பேடி. புதுச்சேரியில் 10 கோடி ரூபாய் வரையிலான திட்டங்களுக்கே முதல்வர் அனுமதி தர முடியும். இந்த நிதி அதிகாரத்தையும் கூட முதல்வர் நாராயணசாமியிடமிருந்து பறிக்க முற்படுகிறார் கிரண்பேடி. உச்சகட்டமாக சட்டமன்றம் கூடி முடிவெடுக்க வேண்டிய நியமன உறுப்பினர் பொறுப்புகளுக்கு இவரே 3 பாஜகவினரை நியமித்துள்ளார். மன்னா, பாண்டிச்சேரி ஆட்சி அப்படி இருக்கிறது, தமிழகத்தில் இன்னும் 6 மாதத்தில் பொதுத் தேர்தல் வரும் என்று ஆர்வம் கூறுகிறாரே துரைமுருகன். ஓராண்டுக்கு முன்பு நடந்த பொதுத் தேர்தலில் கை கேட்டியதை வாய்க்கு கொண்டு போக முடியாமல் ஏமாந்ததன் விரக்தி அவ்வப்போது இப்படித்தான் வெளிப்படும் அமைச்சரே. வரும் தேர்தலை பற்றி பின்னர் பார்ப்போம். வந்துவிட்ட தேர்தலை பற்றி ஒரு சந்தேகம். வந்துவிட்ட தேர்தலில் நமக்குத்தான் எந்த பங்கும் இல்லையே, பின்ன என்ன சந்தேகம்? மற்ற தேர்தல்களைப் போல ஜனாதிபதி தேர்தலில் கையூட்டு பெற்று வாக்களிப்பது நடக்காதா மன்னா? பிற குடிமகன்களுக்கு பணம் கொடுத்து மக்கள் பிரதிநிதியாக வருபவர்கள் முதல் குடிமகனுக்கான தேர்தலில் அதை வசூலிக்கும் அளவுக்கு இன்னமும் ஜனாதிபதி தேர்தல் களம் மேம்படவில்லை அமைச்சரே. தமிழ்நாட்டிலிருந்து வேட்பாளர் போனால் அங்கும் நடந்துவிடும் மன்னா.